shallow traveler. So Michael Posey
கோபம் வரும் தெரியாது. We don't know. இது நாளாந்தம் காங்கிர தாய்மன் தாப்பன் சகோதரி சகோதரன் boys, girls, we don't know. சொல்லப்போனால் எங்களுடைய இருதயம் எப்படி உண்மையாக அறிய முடியாது. அதுதான் டேவிட் எழுதிய பாடல்களிலே என்ன குறிப்பாக சொன்னான். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். என் யோசனைகளை சோதித்து அறியும். சோசனை யோசனை சிந்தனை நினைவுகள் எல்லாம் சேர் என் யோசனைகளை என்னென்ன பண்றது
வெளியால செறிப்பு, உள்ளே விரக்தி. காண்பிக்க இப்படியாக பலகாரன் செய்கிறான். கண் காணாத தேவனை அறிவது அப்படி அறிய முடியாதென்றால் அவர் என்னை அறிய வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டார். நோ, இயேசு பூமியில் அவர் ஊழியம் நடத்திய போது அவரையும் டாடி அதை உயர்ந்த தேவனையும் அவரது மகன் யேசுவ அனுப்பப்பட்டவர் அவரையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. அறிகிற அறிவு ஜெனோஸ்கோ. ஒன்றான தேவன் அவரை விட வேறு யாரும் இல்லை. உண்மையான தேவன் சொன்ன வார்த்தைகள் டாடியோடு தமது தாப்பனோடு கேட்சமனையில் பேசும் நேரம் சொன்ன வார்த்தைகள். ஒன்றாக உண்மை தேவராகிய உண்மை நீ அறிப்பிறவராகிய அறிகிற அறிவை நித்திய வாழ்வு ராஜ்யத்தின் வாழ்வு. இந்த அறிகிற அறிவை கிரேக்க சொல் ஜெனோஸ்கோ, அறிவை பெறுவது, அறிந்து கொள்வது, அனுபவத்திலே அறிந்து கொண்டேன், விளங்கி கொள்வது, விளங்கி கொண்டால் கண்டுகொண்டேன். அனுபவத்திலே எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அறிய வேண்டும். இந்த வாழ்க்கையிலே நான் சொன்னபடி மறுபடியும் 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 சொல்லுகிறேன். உன்னோடு எத்தனை பேர் பழகிறார்கள்? ஒருவனை ஊழியம் செய்ய உன்னோடு உறங்க போகிறார்கள். பல வேலைகள் நீ அவர்களோடு செய்கிறாய். அப்படிப்பட்டவர்கள் இருதயம் அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறாய் இல்லை? நேபர்
ஆக்கள் எப்படி என்று தெரியாது. ஒரு பிள்ளை பிள்ளை தூரத்தில் இருந்து வாராடு கொஞ்சம் ஒரு ரெண்டு கிழமை நிப்பாட்டு விடுதலை ஓடிய இடத்த யோசித்தேன். நன்றாய் படிப்பாள், தாப்பருக்கு கூட விருப்பம். நாலு பிள்ளைகள் இவர் ஒருத்தி, இடையிலே ஒரு படியனோட ஓணிச்சாலாம், அவள் அப்படி செய்வாள் என்று நினைச்சு கூட நாம் பார்க்கவில்லை. இதை சொல்லுகிறேன், இருதயம் மறைவாயிருக்க அவர்கள் நோக்கம் விருப்பம் வாச்சை அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் சித்தத்தால் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யுகே, ஆஸ்திரேலியா, வாட்எவர், a white preacher, கொஞ்சம் வயதானவர் இந்த வார்த்தைகளை சொல்ல ஆச்சரியமாக இருந்தது. அப்படியான ஒரு அறிக்கை நான் மேற்கு நாடுகளிலே இருந்த அமெரிக்க கட்டதில்லை. You know what he said? Many Christians will go to hell. என்ன கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அநேகம் பேர் நரகத்திலே அவர்கள் முடிவு. உண்மையா? நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. ஏனென்று இந்த படிப்பில் சொல்ல மாட்டேன். ஒன்று ஒரு வரியில சொல்றதுதான், they reject the words of Yeshua. வார்த்தைகளை புறக்கணி கொண்டு வாழ்கிறார்கள். They come to church. They don't obey the words of Yeshua. ஆகையால் நரகத்திலே முடிவு. அப்படி சொன்னார், நூற்றுக்கு நூறு வீதம். அவருடைய சொற்களை கேளாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். எங்கே? நரகத்திலே. நிர்மூலம் என்றால் destruction, அழிக்கப்படுவார்கள். So கண்காணாத தேவனை
அவரால் அனுப்பப்பட்ட மகன் யெஷுவாவை அறிகிற அறிவு நித்திய வாழ்க்கை சபை அங்கத்துவம் அல்ல. கிறிஸ்தவ பேர் இருக்கிறதனால் அல்ல, பைபிள் வாசிக்கிறதனால் அல்ல, நாளாத்தம் ஜெபம் பண்ணுறதனால் அல்ல, தேவனை மகனை அறிகிற அறிவு நெருங்கிய உறவினால் அதுவே நித்திய வாழ்க்கை. எத்தனை பேர் இருதயத்தில் எடுத்துக்கொண்டாங்க? So the question is, டேடியை மகனையும் தேவனை மகன் யெஷுவாவை அறிய கிட்ட நெருங்கி உறவாடி ஐக்கியப்பட்டு முதலில் இதிலே அவர்கள் ரெண்டு பேரையும் குறித்த வெளிப்படுத்துதல் என்ன என்பதை அறிந்து யோசனைகளால் அவர்களோடு பேசி வாயின் சொற்களால் பேசி அவர்களோடு நெருங்கிய உறவு ஐக்கியப்பட்டு அதி உயர்ந்த தேவன் ஒளியாயிருக்கிறார், வெளிச்சம். அவருடைய மகன் வெளிச்சம், யோகாதன் 1:5, யோகானன் 8:12. அவருடைய எழுதப்பட்ட வாக்கியங்கள் பைபிள் வெளிச்சம். உமது வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். வாக்கியங்கள் There is no light anywhere else. வெளிச்சம் எங்கே இருக்கு? இந்த எழுதப்பட்ட வாக்கியங்கள் கூறுது. வரங்கை பார்க்கிறது மொக்கு தரம் வாச்சிப்போ. உயிர்த்தெழுந்த யெஷுவாவை கல்லறையில் தேடுவது போல் இருக்கும். அவர் அங்கே இல்லை. பேசுறது ஏச்சல்
யோசனைகளை சொற்களை ஆரம்பத்தலை தீங்குதாரிகள் மூலம் தேவன் அறிவித்தார். அப்படிப்பட்டவர் எதுக்கு கோபம் வரும்? மோசேக்கு தம்மை வெளிப்படுத்திய போது பயண புத்தகம் 34:5 யெகோவா ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று அவரது பெயரை கூறினார். I'm so so. My name. யெகோவா அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யெகோவா யெகோவா பார் யெகோவா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் பொறுமை மகா தயவு உண்மை உள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். கொஞ்சமாக மெயின் பாயிண்ட்ஸ் உண்மை உள்ள தேவன் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் ஆயிரம் தலைமுறை முறைகளுக்கு இரக்கத்தை கணக்கு காக்கிறவர் ஆயிரம் தலைமுறைகள் அக்கிரமத்தையும் மாறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர் மனம் திரும்பினால் மன்னிப்பார் மன்னிப்பார் தேவிதை எப்படி மன்னித்தார்? மனம் திரும்பினால் I have sinned. கட்டளைகளை நேரடியாக உடைப்பது போய் பேசி களவடுத்து வபச்சாரத்தில் இறங்கி அப்படியா மாறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர் எப்படியான தேவன் என்று அறியாமல் அநேக பேர் பாவத்தை விழுந்து அதை மூடி மறைக்க போய் பிரிந்து சபையை விட்டு விலகி பிசாசனால் உள்ளே குடியிருந்த
இருக்கிற பெய்களால் வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They cannot repent. நாட்கள் போக போக பரிதாபம் இவர்கள் மனம் திரும்ப முடியாதபடி உள்ளே இருக்கிற கேடார இருதயம் உள்ள ஆக்களாகிய அசுத்த ஆவிகள் உடல் இல்லாத ஆக்கள் அவர்களை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். சமத்துறை பல தடவை எச்சரித்தேன், நீங்கள் மனம் திரும்ப விட்டால் அந்த இடம் சபை நடக்காது. தேவன் உண்மை உள்ள தேவன், அவர் உண்மையை விரும்புகிறார். அப்படியே சிலர் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துதான் பிடிபட்டு இருதயம் கடினப்பட்டு போயிட்டது. மனம் திரும்பி இருக்கலாம், உண்மையை சொல்லி இருக்கலாம், முடியவில்லை. இப்பொழுது விரோதியாய் மாறியிருக்கிறார்கள். யாரண்டு எல்லாருக்கும் தெரியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு பெற வாழ்க்கையில அந்த நோக்கத்தை உடையவர்களாக சபைக்கு வரவில்லை. இவர்களின் புருஷன்மார் பதர் கலைகள் அப்படி இருந்து நெருக்கத்தின் மத்தியில் பின்பற்றினவர்கள் அப்படியாய் இருதயத்தோடு பின் சென்றார்களோ நான் அறியேன். வாழி இருந்தே அவர்களுடைய செய்களை விவரித்து சந்தோஷத்தோடு வந்து கதைத்து போனவர்கள் இப்படி இருக்கிற இப்படி எப்படி மாற இரவோடு இரவாக நான் You're fooling yourself, deceived. Devan eppadi pattavar endru ariyadapadiyal konjamavathu uluthapporargal. Daddy-ye maganeyum ariyaaga selar kootathukulla vandu poothiranga. We're going to see that. வேதவாக்கியங்களை விட்டு விலகி போக முடியாது. முதலாம் யோகானன் 2:18
கடைசி இது கடைசி காலமாக இருக்கிறது. யோவானன் எப்பொழுது இதை எழுதுகிறது? ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன். அந்த நேரம் கடைசி காலம். எதற்கும் மனுஷராக யேசுவாவே அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து தமிழ் சொல் அல்ல, மேசியாவை எதிர்க்கிற ஆள். கிறிஸ்து கரைக்கச் சொல், கிறிஸ்டோஸ் மெஷாயா எப்படியே சொல், முத்திரை போடப்பட்டவர், தேவனாலே பூசப்பட்டவர், உன் கண்கள் பார்க்கட்டும், வருகிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டபடி அப்பவே கேள்விப்பட்டிருக்காங்க. யேசுவாவை எதிர்க்கிற மனுஷன் பிசாசின் மகன். கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக எதிர்க்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவர், அவனுடைய ஆவியை கொண்டவர்கள், மனப்பான்மையை கொண்டவர்கள், அவனது சுவாவம் கேரக்டரை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அந்த நேர்மை மேலே அண்டைக்ரைஸ்ட் கேம் அப். பார்த்தபோது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். வழியாலே கிறிஸ்டியன், உள்ளே எதிர். அப்படிப்பட்டார்கள் தான் பிரிந்து போவார்கள். They have nothing to do with daddy and son. யோவானன் கூட்டம் டாடியும் மகனும் அக்கியப்படுகிறவர்களாக அப்போஸ்தலரின் போதனையை பிடித்து கொண்டவர்களாக இருந்தார்கள். சோ சிலர் இவன் கூட்டத்துக்குள்ளே வந்து வஞ்சிக்கப்பட்டு வெளியிலே பாட்டோ சொற்களோ அதோ ஏதோ சாட்சிகளோ அப்படி இருந்தாலும் உள்ளே மாற்றம் இல்லை. ஆகையால் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். யோகானன் சொல்லவில்லை இவர்கள் கெட் அவுட், வெளியே போகல் அண்டு நோ. அவர்களை பிரிந்து போனார்கள், எப்பயோ நின்று போனார்கள். ஆனாலும் அவர்கள் நம்முடைய
டேடியை மனைவியும் அவர்களோடு ஐக்கிய படுகிறவர்களாக இருக்கவில்லை. உள்ளே மாற்றம் இல்லை. ஒவ்வொரு சொல்லை பார்க்க வேண்டும். அவர்களாக பிரிந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களே ஆனால் எங்களோடு இருந்திருப்பார்களே. ஏன் பிரிஞ்சது? என்ன நடந்தது? யார் எதை குறைத்து குற்றம் சாட்டினது? அவர்களாக நின்று போனார்கள். ஏன் இப்பொழுது எதிர்க்கிறார்கள்? எதற்கு மந்திக்கிறேன்? அவை உள்ள வருஷங்களாக இருந்து நடித்தது. இரவோட இரவாக நீ எதிர்க்க முடியாது. நீண்ட காலமாக உள்ளே வித்தியாசமான ஆக்களாக இருந்தார்கள். சபையில் இருந்தார்கள். இருந்தா போல நின்றார்கள். அதைத்தான் யோகாதன் சொல்லுகிறான். வாழ்க்கையின் வார்த்தையால் தொடுபட்டிருந்தால் போவார்களா? பீட்டர் என்ன சொன்னான்? எங்கு போவோம்? உம்மிடத்திலே வாழ்க்கையின் வார்த்தைகள் உள்ள Where can we go? வாழ்க்கையின் வார்த்தையால் தொடுபட்டு பிடிபட்டவர்கள் எங்கேயும் போக முடியாது. பாவத்திலே வஞ்சிக்கப்பட்டு விழுந்தால் டேவிட் மாதிரி நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அப்படியாய் மனம் திரும்புவார்கள். நம்முடையவர்களாக இருந்தார்களே ஆனால் நம்மோட இருந்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளிப்படுத்துவதற்காக பிரிந்து போனார்கள். எப்பொழுது அறிந்து கொள்? கொஞ்சமாவது வெளிச்சம் கிடைத்திருந்தால் அறிந்து கொள். நீ பிரிந்து போனது உன்னால. தேவனே அறிகிற அறிவு நாளாக நோக்கமாக இருக்க வேண்டும். இதை வாசிக்கிறாய் அறிவுக்கா என்ன என்ன நடந்தது? யாருக்கு? எந்த ராஜாக்கு?
We have to know God the Father and the Son of God. அவர்கள் இருதயம் எப்படிப்பட்டதென்று அறிய வேண்டும். நெருங்கி பழக, உட்கார்ந்து பேச எங்களால் இயலாது. அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆவியாக இருக்கிறார்கள். யோகான 14:23 இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள், அவர்களை பிரிக்க முடியாது. அவர்களுக்கு இருதயம் உண்டு, யோசனைகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, சித்தம் உண்டு. யேசுவா சொன்னார், என் சித்தப்படி செய்ய நான் வரவில்லை. அவருடைய சித்தப்படி வாழ்ந்து அவர் கொடுத்த வேலையை முடிக்க வந்தேன். அதுவே எனக்கு சாப்பாடு, உணவு. இதுதான் யேசுவாவை பற்றி, வெளிச்சத்தை பற்றி. நாளாந்த யேசுவாவுக்கு பின்னாலே போகிறவர்களின் இருதயம் மனப்பாப்பை இப்படித்தான் இருக்க வேண்டும். யோகான 4:34 இதுவா உன் பிரின்சிபிள், அடிப்படை உண்மை? வாசித்தாய? கொஞ்சத்துக்கு முதல்ல சொன்ன அந்த வெள்ளக்கார மனுஷன் அநேகம் கரைச்சவர்கள் முடிவு நரக பாதாளம். உலக எங்கும் ஏன் மத்தியாகு 7:21 பார்ப்போம். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உள்ளே போவானே அல்லாமல் என்ன நோக்கி, எஜமானே எஜமானே யேசுவே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அவரது சித்தம், அவரது கட்டளைகள், உண்மை, நீதி, ஆலோசனைகள், எத்தனை தடவை இத உன் கண்கள் பார்த்திருக்கும். புத்திமதிகள் என்னண்டு கேக்குறாயா? யேசுவா சொன்னார், புத்திமதி சொல்லவா, ஒருவன் உன்னை விருந்துக்கு அழைத்தால் கிரண்ட போய் முன்னாலே இருக்காமே அங்கார உனக்கு தெரியும். அது புத்திமதி. உண்மை அந்த கிரீன்ல மூன்றாவது உண்மை. நிறைய ஆயிரம் ஆயிரம் உண்மைகள்
சொன்னார். அதில் ஒன்றை சொல்றேன், கண் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். இந்த உண்மையை நம்பாது கிறிஸ்டியன் என்று வாழ்கிறார்கள். That's the truth, not only for Christians, for humanity. எல்லா மனிதர்களுக்கும் அந்த உண்மை பலிக்கும் வாழ்க்கையில். எவ்வளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவ்வளவாய் அவன் உயர்த்தப்படுவான். மேலே உயர்த்துகிறவன் தன்னை தாழ்த்தப்படுவான். மேலே உயர்த்துகிறவர்கள் பிசாசை பின்பற்றுகிறார்கள். பெருமையின் ஏற்படும் பறைச்சி அப்படிப்பட்டவள் 47 வேசி செருக்குக்காரி என்று சொன்னான். அதி உயர்ந்தவன் மற்ற பக்கத்தில் மிகவும் தாழ்மை உள்ளவர் யேசுவா. தாழ்மை தேவனுடைய கரெக்டர். மரணம் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயராக வானத்தில் பூமியில் பூமிக்கு கீழே முழங்கால் யாவும் முட்டங்களும். யாவும் நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா பேருக்கும் மேலான பேரை அவருக்கு கொடுத்தார். அந்த இந்துசம் ஒரு தேவனை வெளிப்படுத்தினார் தம்முடைய அந்த நோக்கத்தோடு. இனிமேல் வாசை ஒரு வார்த்தை வருது,
22. தெரிந்து கொண்டு பாவம் செய்தார், ஆக கொடூரம் மறைத்து வைத்தார். தேவனுடைய மகனை காலின்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், யார் ரத்தம்? யேசுவின் ரத்தம். அதுவே புதிய உடன்படிக்கை. அசுத்தம் என்று யோசித்து தயவின் ஆவி யார்? டாடியும் மானும் கேட்பவன் எவ்வளவு கொடிய தண்டனைக்கு தகுதியானவராய் இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். இதற்கு இந்த நாளில கிறிஸ்டியன் பெரும்பாலானவர்களுக்கு யோசித்து பார்க்க நேரமில்லை. யோசித்து பாருங்கள். நோ, உங்களுக்கு யோசிக்க நேரம் இல்லை. தியானம் மட்டும்தான். மோசேயின் கட்டளைக்கு கீழ்படியாதவன் 2 சாகவேடும் கல்லறிப்பட்டு இங்க என்னமாம் உண்மையை அறியவும் உண்மை அறியும் அறிவை அடைந்த பின்பு அதி உயர்ந்த தேவன் உண்மை, அவரது மகன் உண்மை, அவரது வார்த்தை உண்மை. இது ஒன்றும் களைகளுக்கு படாது. ஆவிக்குரிய கிறிஸ்டியன் சர்ச் அப்படியே இருக்கிறவர்கள் படாது. அப்படியாய் இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக இந்த கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு பெருகிக்கொண்டு போவது யோசிச்சால் சரி, அங்கு ஒரு கூட்டம் அவர்கள் நினைவு படி சாச்சு ஆக்கிற எண்ணம். அவன் கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் தான் யோசித்த ஒரு மனுஷிய வேலைக்கு அப்படியாக அழைத்தாள். அவள் காசை எடுத்து கொண்டு போனதில்லை, வாயால சொல்ல என்னெல்லாம் பொறுக்கி கொண்டு போற. அப்படியாய் கிறிஸ்தவ கூட்டங்கள் சர்ச் எக்லேசியா அவர்கள் உண்மையாய் இருப்பார்கள் என்கிற தப்பான வஞ்சிக்கப்பட்ட அபிப்பிராயம். ஏன்
புரியாதிகளை விட படு மோசம். பால் அப்பவே சொன்ன என்ன டங்ஸும் பலகாரம் புரியாதிகள் கேள்விப்படாத பாவம் உங்களை மறைச்சு வச்சு கொடுக்க அது பொடியன் தாப்பன் ரெண்டாம் கட்டின மனுஷியோடு அவன் கட்டிலுக்கு போறது தெரியாதா? என்ன பெருமை மஞ்சிப்பு தூக்கி வழியை போடுங்கோ அவனை பிசாசின் கையில் ஒப்பு கொடுவோம். எழுதவில்லையா? ஒன்று கொள்கிறீர்கள் ஐந்திலே அஞ்ஞானிகளுக்குள் உள்ள சொல்லப்பட விபச்சாரம் அஞ்ஞானிகள் புரிஜாதிகள் இந்துக்கள் இஸ்லாம் என்னும் மற்ற மதங்கள் கிறிஸ்தவம் ஒரு மதம் ஆகி விட்டது. No Christianity. Where can you find the word Christianity now? அதுவும் கிறிஸ்டியானிட்டி என்று வச்சும் ஆக்கள் இட் ஹஸ் பிகம் ஸ்பிரிட்டியானிட்டி. ஆவியகம் நாற்பது வருஷங்கள் கடந்த பின்பு இதிலுள்ள காரியங்களை கற்பித்து அவருடைய உதவியோடு அவர் கொடுத்த பிறதான் அறிவார். இந்த நாட்களுக்குள்ளே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னே தான் நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும் என்று வெளிச்சமாகி கிடைத்தது. டேடி அவரது மகனோடு ஐக்கியப்பட எங்களை அழைத்தார் என்று சின்னப்பர் சாவ் எழுதி வைத்தான். ரெண்டு கொரிதியர் ஒன்று ஒன்பது ஒன்று கொரிதியர் கேட்பது மட்டுமல்ல பார்க்கிறாய் வாசிக்கிறாய். யாரோடு ஐக்கியம் வைக்கிறாய்? டேடி மகனை வழிபடுத்தப்படும், பிதா மகன் சமக்கு சித்தமானவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மட்டும் டேடியை அதி உயர்ந்த தேவனை பிதாவை வழிபடுத்துவாரே ஒழிய மற்றபடி அல்ல. மத்தியாக 11:27 லூகா 10:22
வெளிப்படுத்துதல் திறப்பு ஒவ்வொருவரும் வைச்சிருக்கிறார்கள். அதுவும் தெரியாது எத்தனையோ பேருக்கு. மூலையில இருப்பது போட்டு நீல புட்டு நீல திறப்பு மகனை வெளிப்படுத்துவது டடி வைச்சிருக்கிறார் திறப்பு. மகன் வைச்சிருக்கிறார் சிவத்தை திறப்பு. இதை திறக்க டடியின் பூட்டை. ஆனால் மகன் எல்லாருக்கும் டேடியை வெளிப்படுத்த மாட்டார், தமக்கு சித்தமானவர்களுக்கு மட்டும். மட்டும் ஒருவரை அதுதான் காரணம். கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தங்களோடு ஒரே உண்மையான தேவரின் பெயர் யெகோவா என்று தெரியாது. அவரே உண்மையான ஒரே தேவன். ஒரே தேவன் அந்த மத்தியாகு 11:27 ரெண்டு பேர் ஒன்ற மூன்றாவது ஆள் என்று பரிசுத்தாவி என்று நீ நம்புகிறது மூன்றாவது ஆள் இல்லை. அதனாலே வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தேவரும் மகனும் ரெண்டு பேரும் மட்டும். பிதா மகனுக்குள் மகன் பிதாவுக்குள் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். யோகானன் 10:30 யோகானன் 14:11 அதுதான் நம்முடைய ஐக்கியம். அவர்கள் ரெண்டு பேரோடும் ரெண்டு பேரும் தான் வந்து குடியிருக்கங்களை தங்கள் வீடாக்க வருகிறார்கள். யோகானன் 14:23 நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு குடியிருப்போம். சரியான மொழிபெயர்ப்பு அவனை வீடாக்குவோம். அவனை எங்கள் வீடாக்குவோம். வீடு
கர்ப்பத்திலே கருக்குள்ள வைத்து உருவாக்கி அபியுகங்களை கொடுத்து எலும்பை கொடுத்து அவருக்கு பிரியமாக அவரும் வந்து வீடாக்கி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் யோசித்து அப்படியாய் செய்ய பேய்கள் எதிர்த்து அப்படியான திட்டத்தை பிசாசு லூசிபர் உடல் இல்லாத ஆக்களை அனுப்பி பிள்ளைகளுக்குள்ளே சிறப்பு பிள்ளைகளுக்குள்ளே 3 வயது 4 வயது அதுக்கு குறையவும் வாலிப பிள்ளைகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தாய்மார் வந்து நூற்று கணக்கு குறையத்தான் சொல்கிறேன் ஒன்றாய் வந்து குடியிருக்கிறார்கள் உள்ளே அவர்களால் விசுவாசிக்க முடியாது தேவரை அறிய முடியாது இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது மனதால் மட்டும் கழிப்பட்ட ஒரு காரியம் காந்திங்கிற ஒரு மனுஷன் இந்தியாவில் இருந்தான் அப்படிப்பட்டவன் நோபடி நோஸ் எனக்கு தெரியாது அப்படியான அறிவு ஈஸ்வரை குறைத்து அவர் டேரியை குறைத்து இதை வாசிக்க வேண்டும் அவர்களது இருதயத்தை அறிய நாளாந்த யோசிக்கிறேன் என்னை பற்றி உம்முடைய உணர்ச்சிகள் என்ன செய்து I asked you this morning I want to know what your feelings are உம்முடைய நெருங்க Yeah குறைத்த தூக்கமும் மனதுருக்கமும் உள்ளே இருந்த அவரது தாடிக்கு அவருடைய உணர்ச்சிகள் யேசுவின் உணர்ச்சிகளோடு கலந்து என்ன நடந்தது அவர் அந்த எருசலேமை பார்த்து அழுதார் Why the scripture of Jerusalem கண்ணீர் விட்டு அழுதான் ஏனென்று சொல்கிறேன் டாடியின் உணர்ச்சிகளும் யேசுவின் உணர்ச்சிகளும் ஒன்றாய் இணைந்து இருந்தது யேசுவை குறித்து எழுதப்பட்ட வாக்கியம் எருசலேமுக்கு கெட்ட அந்த நேரம் இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நீ அறிந்திருந்தால் நலம் என்று சொல்லி
இருதய கண்களுக்கு அது மறைவாக இருக்க அவைகள் உன் கண்களுக்கு இருதய கண்கள் மறைவாக இருக்கிறது. எருசலேமின் ஜனங்களுக்கு சொன்னார், இந்நாளுதான் அது அதி உயர்ந்த தேவனின் உணர்ச்சிகள் தூக்கம். யெஷுவாவினை காணப்பட்டது. நாங்கள் தேவனுடைய இருதயத்தோடு யெஷுவாவின் இருதயத்தோடு இணைந்தே இருந்து அவர்கள் யோசனை அவர்கள் சித்தம் மிக முக்கியமாக அவருடைய உணர்ச்சிகள் இணைந்து இருக்கவை அவர் கண்டே வாழ எங்களை அழைத்தார். அதை கடுக்கத்தான் பல வழிகளிலே அசுத்தாவிகள் பேய்கள் உடலற்ற ஆக்கள் பூந்து எங்களை இருதயத்தோடு இணைய பார்க்கிறது. அவரது உண்மையை சொல்ல என்ன வாரினால் அடித்து புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வார்கள் என்று சொன்னோன்னு நடக்க கூடாது, நாங்கள் விட மாட்டோம், இது நடக்க முடியாது என்று சொன்னார். Get thee behind me, Satan. பிசாசின் விருப்பமும் உணர்ச்சியையும் பீட்டருக்கு கொடுத்து அவன் வாங்கி அதை பேசினார். அவர் தொடர்ந்து சொல்லும் நேரம் மனுஷருக்குரியவர்களை மையமாக வைத்து நீ பேசுகிறாய், தேவனுக்கு உரியவர்களை யோசிக்கவில்லை. உள்ளே அசுத்தாவிகள் உடலற்ற ஆக்கள் நாட்களாக மாதங்களாக வருஷங்களாக குடியிருக்க உன்னுடைய யோசனைகள் பேய்களின் யோசனைகளோடு கலக்கும். உன்னுடைய உணர்ச்சிகள் பேய்களின் உணர்ச்சிகளோடு கலக்கும். உன்னுடைய சித்தம் பேய்களின் சித்தத்தோடு உடலற்ற ஆக்கள் சித்தத்தோடு கலக்கம். எத்தனையோ நூற்று கணக்கான உதாரணங்கள் உண்டு. அவைகளுக்கு யோசனையும் மனம் உணர்ச்சியில் சித்தம் உண்டு. ஒரு பிள்ளையை சொன்னேன், உள்ளே ஆக்களை குறிப்பாக அந்த பறைச்சியை வருத்தப்பட கதியா அவருடைய நன்மைக்காக அன்போடு அதை சொல்றேன். அவள் உடனே எழுப்பி நீ சொல்ல தவையில் கோபத்தோடு சொன்னார். அது அவளா அந்த பிள்ளையா நான்
எனக்கு தெரியும், இப்ப இப்ப அவளுக்கு தெரியும். இப்படியாய் வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டு கட்டுகளுக்குள்ளாக இருந்து சபை அங்கத்தவர்களாக மட்டும் இருந்து வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் போறதே ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு உணர்வும் இல்லை. அதுக்குத்தான் ஏச்சுவா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் உளர் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை. சொல்லு தெருவிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு, மடியன் பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. உணர்ச்சி வேலை செய்ய இல்லை. உணர்ச்சிகள் மிகவும் கீழ்படைந்து ஒரு காரணமும் எதிர்க்காமல் இருந்த ஒரு தாய், அண்மையில் நான் டேடிய மகனு குறைத்து பேச என்ன பார், எந்த நேரமும் அவர்களை பற்றி பேசினான், கையை உயர்த்தி எங்களது கூட்டத்தை இருந்த தாங்களாகவே நின்று போறார்கள். அதை குறித்து கொஞ்சம் நேரத்துக்கு முதல் உண்மையை சொன்னேன். அப்ப நான் எனக்கு வந்த கோபத்தை குறித்து இப்படி இப்படி செய்ய கோபம் வந்தது, இப்படி ஒரு நாளும் வரவில்லை. என்ன இது? கோபம் உடனடியாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர்கள் பாவத்தினால், பொய்யினால், வஞ்சகத்தினால் விழுந்த நேரம் கொடுத்த மறுமணிகளால் அறிந்து கொண்டேன், இதை போல ஒரு மாயமாகும், இத்தனை நாட்களும் மாயமாகமாக பழகினார்களா? Then I knew. Kai vetala, apadi seyala, kai thattala, paattu pottikala, inge unmai thave, ullathile unmaiyai verumbum thevan. Paadal 15. உண்மையை விரும்பும். You desire truth in the inward part. இதோ உள்ளத்தில் உள்ளம் இருதயம் உண்மை.
உண்மை இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா, நத்தேனியல கண்டர் நேரம் ஏச்சுவா, இதோ கவனம் இல்லாத மாயமாறும் இல்லாத ஒரு சிப்ராயர் மனுஷன் எங்க பார்த்தார் பாருங்களா, டாடிய போற இது கபடம் இல்லை, டாடியும் அதையும் மாதிரி ஒன்று சாப்பிடுவேன். 16 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா பாஷை பேசுபவர்களும், அநேக கிறிஸ்தவர்கள் நரக பாதாளத்திலே முடிவு. நூற்றுக்கு 100 வீதம் உண்மை. கடைசியாக அந்த விளக்கார் இன்னைக்கு நான் சொன்னபடி அந்த மனுஷன், many Christian will go to hell. அதை வாசிட்டு பார்த்தேன், உண்மை. கேட்டுக்கு அழிவுக்கு போகிற பாதை விசாலமான கதவு. எத்தனை பேர் போறாங்க? அநேகம் பேர். அழிவு நரகம். உணர்ச்சியல் உள்ள தேவன் அன்பு இறக்கம் தயவு நேடிய சாந்த பொறுமை கோபம் கடும் கோபம் எரிச்சல் யார், நாங்கள் அவருக்கு கோபத்தை மூட்டலாம். புதிய ஏற்பாடுல shall we make provoking to anger? எப்படி புத்தாசமாக தெளிவாக இருக்கிறது. கொரிந்தியர் பாப்பம். What does it say in English? Provoke the Lord. Mutravu erichala. Avaru vida palasariyala nangal. Kristavargal avarku kovathai மூட்ட இடமூட்டு. ஏ வார்த்தையை மையமாக வைத்து வெளிச்சத்தை பெற்று தேவனுக்கு பயந்த ஒரு படியன் அல்லது பண்ண இவர் அப்படியாக நீ திருமண உடன்படிக்கை வைக்காமல் மாறி போய்
அவரது கட்டளையை மீறி வஞ்சிக்கப்பட்டோ அல்லது தெரிந்து கொண்டோ திருமண உடன்படிக்கையை செய்வாயானால் அவரது கட்டளையை மீறி அவரை கோபப்படுத்தி அந்த உடன்படிக்கையை உடைக்கப்பட மாட்டாது. நீ அவனோடு மட்டுமல்ல, அவன் வணங்கி வந்த பெய்கள், தாய் வணங்கி வந்த பெய்கள், இனஞ்சனம் வணங்கி வந்த பெய்கள், அந்த பெய்கள் எல்லாவற்றோடும் உடன்படிக்கை பண்ணினாள். அந்த உடன்படிக்கையை உடைக்க முடியாது. பயண புத்தகம் 23:32 God bless you. Shalom.